நமஸ்காரம் சத்குரு. சத்குரு, விலைமதிப்பு இல்லாத பல விஷயங்களை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு திருப்பி தரோன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ஏதோ இந்த தன்னார்வ தொண்டு ஈஷாங்காலாம் செய்கிறோம். ஆனால் உங்கள் பிறந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி தரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா சத்குரு? நான் கேட்ட பண்ணிடுவீங்களா? நிச்சயமா சத்குரு, நிச்சயமா. ஒரே ஆள் பண்ணிடுவாங்களா பாவம்? கை தூக்கினவங்க எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை என்ன இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, சொத்து இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, எல்லா விதமான சுகங்கள் இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது அவனுக்குள்ள. அவன் அனுபவத்தில் சும்மா ஒரே ஒரு சமாதானம் என்னென்னா, நிறைய பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து அவருக்கு நமக்கு இருக்கிறது கூட அவருக்கு இல்லையே அனு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், இந்த ஒரே ஒரு சந்தோஷத்தில் வாழிருக்கிறாங்க. இது நோய். மித்தவங்களுக்கு இல்லாதது நாம் நல்லபடியாக உணர்றது ஒரு ஆனந்தமான நிகழ்ச்சியாக இருந்தால் நமக்குள்ள. அவர் உணவில்லாமல் இருக்கிறாங்க, அது பார்த்துட்டு நாமே பரவாயில்ல. இது நோய் தானே. நமக்கு இருக்கிற வசதி அவருக்கு இல்லாமல் இருக்கிறது, ஓ நாமே பரவாயில்ல, நோய் தானே. இந்த நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் சமாதானமாக இருக்கிறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் பார்த்தா என்ன இருந்தாலும் சரி, முழு ஒரு முழுமை இல்லாமல் வாழ்க்கை இருக்குது. இது முழுமையான ஒரு வாழ்க்கைன்றது ஒரு முழுமையான அனுபவமாக நாம் ஏற்படுத்தணும்னா இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் இதுக்கு தேவையான அடிப்படை நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமாக வச்சாங்க அடிகள். ஆனால் இப்போது நாம் கவனிக்காமல் சில தலைமுறை அப்படியே விட்டதுனால அடிக்கல் இருக்குது, ஆனால் வீடு இல்லை. ஃபவுண்டேஷன் மட்டும் இருக்குது, வீடு இல்லைன்னா ஃபவுண்டேஷன் மேலேயே வாழ முடியுமா எவ்வளோ நாள்? அதுக்கப்புறம் ஒரு ஒரு கல் யாரை எடுத்து போயிடுவாங்க அங்கேங்க. அப்போவே ஆரம்பிச்சிச்சு ரொம்ப பெரிய அளவுக்கு. இந்த ஒரே ஒரு கலாச்சாரத்தில் மனிதன் தேடுதலுக்கு தேவையான அடிப்படை இருக்குது. வேறு எந்த கலாச்சாரத்துலேயும் இது கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் ரொம்ப வயதானவங்க, 75 வயசு அவருக்கு, அவருக்கு யாரோ ஒரு பேட்டியில் கேட்டாங்க, உங்களுக்கு யாருனாலும் எதிரியாக இருக்கிறாங்களா? நமக்கு யார் எதிரி? ஒரு எதிரியும் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் வாழ்ன முறை பார்த்தா உங்களுக்கு எதிரி இருக்கணுமே சொன்னாங்க. இல்லை இல்லை, எதிரி எல்லாமே நாம் எடுத்துட்டோம், அதனால் எனக்கு யார் எதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு முறையில் இருக்கிறாங்க. தேடுதல், மனிதனை எல்லை இல்லாமல் தேடுறதுக்கு சரியான அடிப்படை இந்த ஒரே ஒரு கலாச்சாரத்தில் இருக்குது. இந்த கலாச்சாரம் நம்ம காப்பாற்றலைன்னா அது பரப்பில்லைன்னா உலகத்தில் தேடுதலே இல்லாமல் ஆடும். யாரோ சொல்லுவான் அதே தான், யாரோ புத்தகத்தில் எழுதா அதே தான், வேறு இன்னொன்று சொன்னால் நீ இருக்க முடியாதீங்க. இந்த ஒரு கலாச்சாரத்தில் இந்த அடிக்கல் இருக்குது. ஆனால் நாம் அதை ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம மாநிலத்துக்கு நாம் கோயிலே அறிகுறியாக வச்சுருக்குறோம். கோயில் அறிகுறியாக வச்சது என்னத்துக்குன்னா, வீதிக்கு ஒரு கோயில் கட்டிக்கணுன்ற நோக்கத்தில் இல்லை. நம்ம நாடே கோயிலில் இருக்கணும். நம்ம நாடு கோயிலாக இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? கடவுள் தன்மைன்றது நமக்குள்ளே ஒரு அம்சமானாலும் இருக்கணும் தானே, ஒரு சொட்டானாலும் இருக்கணும் தானே. இல்லைன்னா எப்படி நாம் இது கோயில்னு சொல்லிக்க முடியும்? படைத்தவனுடைய தன்மை நம்ம அறிவில் ஒரு சொட்டானால உயிரோடு இருக்கணும் தானே, அப்போ தானே இது கோயில்னு சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு தேவையான ஒரு வேகம் ஊக்கம் இருக்குது.
ஆனால் கொஞ்சம் எல்லாம் நல்லா நடக்குதுன்னு அப்படியே படுத்தேன், அது அப்படி ஆகிடும். இப்போ இப்போ யாரோ ஒரு இளைஞர் நின்னாங்களே, அப்படி நிற்கணும் தானே, அப்போ தானே இது பண்ண முடியும். நானும் ஒரு சின்ன விரல் வச்சுக்கிறேன், அது வயதானவன் ஒரு சின்ன விரல் வச்சுக்கிறது. இளைஞர் ரெண்டு கை கால் பத்து பத்து இருந்தால் ரெண்டு இருந்தால் பத்து கை வளர்த்துட்டு இறங்கணும் தானே அதில், அப்போ தானே இது பண்ண முடியும். ஒரு கை போடுற, ஒரு கை பத்தாது, என்னத்துக்குன்னா அடிகளே எடுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கையில் பண்ணுற வேலை இல்லை. இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு கை கொடுத்தா போது பண்ணிடலாம் அனு. இப்போ ஒரு கை கொடுத்த பத்தாது, ஒரு ஆளுக்கு 10 கை வளர்த்துக்கணும், அப்போ தான் பண்ண முடியாது. ஒரு ஆளை 10 ஆள் மாதிரி வேலை பண்ணணும், அப்போ தான் இது இப்போ செய்ய முடியும். இது நாம் இந்த தலைமுறையில் செய்யலைன்னா மறந்துடுங்க, முடிஞ்ச மாதிரி தான். அநாதி காலத்தில் இந்த வளர்த்து வந்த ஆன்மீகத்து கலாச்சாரம் இந்த ஒரு தலைமுறையில் முடிஞ்சிடும். எங்கேயோ இருப்பாங்க, ஆன்மீக வழியில் இருப்பாங்க, எப்படியோ இருப்பாங்க, சின்ன சின்ன பங்கு. ஆனால் நம்ம கலாச்சாரமே ஆன்மீகமாக இருக்கணும்னா, நம்ம கலாச்சாரமே உள்நோக்கி இருக்கிற ஒரு தன்மையாக இருக்கணும்னா, நம்ம கலாச்சாரமே ஒரு வளர்ச்சி, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காகவே ஏற்பட்ட கலாச்சாரமாக இருக்கணும்னா, இப்போ இந்த தலைமுறை அடுத்த ஒரு 10-20 வருஷத்தில் ரொம்ப தீவிரமாக செயல் செய்ய தேவை இருக்குது. ஏதோ ஒன்று தீவிரமாக எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோமோ அது நடந்தால் தானே ஊக்கம், இல்லைன்னா சும்மா விளையாடி ஆச்சு. எல்லாமே எந்த அளவுக்கு விளையாடணுமோ அந்த அளவுக்கு விளையாடி ஆச்சு, எவ்வளோ நாள் விளையாடியே இருக்கிறது. இதனால் கையெல்லாம் தூக்கிட்டிங்க, நான் எல்லாம் நோட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு ஒரு கை 10 கையாக மாறணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சி போச்சு கை. இது ரொம்ப தீவிரமாக செய்ய தேவை இருக்குது. இது இந்த செயல் இருந்தால் என்ன ஆகும், நான் என் ஆஃபீஸ் என்ன பண்ணுறது, என் வீடு என்ன ஆகிடும், நம்ம வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது என்ன பண்ணுறது, எப்படி இது. நான் சும்மா உங்களுக்கு ஜோக்காக சொல்ல, இது டெய்லி எனக்கு சத்குரு நான் வந்துடுவேன், நான் முழுமை ஃபுல்லு நான் எல்லாம் என் உயிரே கொடுத்துடுவேன் சத்குரு. சரி வந்துடுங்கன்னா, பட் நம்ம வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது சத்குரு, எனக்கு ரொம்ப அன்பு. நான் பூனைன்னா ரொம்ப தாழ்வோன்னு நான் பார்க்கல, தன் வாழ்க்கை தானே பார்த்துக்காம இருக்கிற மாதிரி பூனை என்னத்துக்கு பலவீனமாக பண்ணி போட்டிங்கன்னு எனக்கு புரியல. பூனைக்கு தன் வாழ்க்கை தன் பார்த்துக்கிற திறமை இருக்குது, அது உங்கள் மாதிரி பண்ணி போட்டிங்களேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏதோ உங்கள் குழந்தை எடுத்து போய் வீதியில் விட்டான், அவர்னால தானாக வாழ முடியலன்னு வச்சுக்கலாம், முடியும் அவருக்கு கூட. எவ்வளோ பேர் ரோட்லேயே வளர்ந்து எவ்வளோ வளர்ந்துட்டாங்க. பூனைக்குட்டி கூட வாழ முடியலன்னா எப்படி. நம்ம சுத்தம் இருக்கிறவங்க பலவீனப்படுத்தணுன்றதே நம்ம நோக்கமாக இருக்குது. அப்படி என்ன என்னத்துக்குன்னா, அவர் பலவீனமாக இருந்தால் தான் நம்ம கூட இருப்பாங்கன்னு நீங்கள் உணர்த்திட்டீங்க. எதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம கூட இருப்பாங்கன்னு புரிஞ்சிட்டிங்க. யார் ஒரு நண்பனுக்கு பலவீனமாக ஆகணும்னு நாம் நினைக்க மாட்டோம், எதிரியாக இருந்தால் தான் அவன் பலவீனமாக பண்ணணும்னு நாம் நினச்சிக்கிறோம் இல்லையா. அப்படி தானே, நமக்கு யார் பிரியமாக இருக்கிறாங்களோ அவர் பலவீனமாக இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்களா. ஆமாம், நமக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நமக்கு நல்லது, அவர் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம். பட் நமக்கு பிரியமாக இருக்கிறது வளரணும் தானே ஆர்வம் நமக்கு. அப்படி இல்லை, சுத்தம் இருக்கிறவங்க எல்லாமே பலவீனமாக வச்சா நம்ம கூடியே இருப்பாங்கன்னு, அந்த மாதிரி ஆள் கூட வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். நம்ம கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் நம்ம கூட இருக்கிறாங்க, அவர் வச்சு நம்ம என்னன்னு பண்ணிக்கிறதுன்னு கேட்குறேன். நாம் ஒரு மனிதனை வளர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்குனா, இன்னொரு உயிருக்கு நம்ம நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்குனா, அவர் அப்படியும் நம்ம கூட இருந்தால் இது பிரமாதமாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் நம்ம கூட இருக்கிறாங்க, இது பிரயோஜனம் இல்லாத தன்மை.
இதனால் நீங்கள் இது அது அது நினச்சி இப்போமே இருக்கும் நூறு இருக்கும் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் பண்ணுறதுக்கு வழி இருக்குது, நமக்கு திறமை இருக்குது, எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது, தேவையான வேகம் இருக்குது. இப்போ சமூகத்தில் பண்ணணும்னு என்ன நோக்கம் நீங்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் நிர்ணயித்ததான் நடக்கும்.